நம்ம ஒருத்தர்கிட்ட பழகிறோம், அவங்கள நமக்கு பிடிக்குது, ஆனால் அவங்களுக்கும் நம்மளை பிடிக்குதுன்ற விஷயம் தெரியாமையே பல கற்பனை கனவுகளை கட்டுறோம். ஆனால் நம்மளை அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம நினச்ச மாதிரி அவங்க நம்மளை நினைக்கல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் போதும் அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒருத்தர் என்ன நிலைமைக்கெல்லாம் போவாங்க அப்படின்றத சொல்கிற கதை தான் சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த புக்கோட கதை என்னென்னா, ஒரு காலேஜ் படிக்கிற 18-19 வயசு பொண்ணு புதுசாக ஒரு ஆளை ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. அந்த ஆளை பார்த்த அன்னைக்கு ஏதோ ஒரு அறியாமையால் தன்னை அவர்கிட்ட இழந்துடுறாங்க. அதை அந்த வீட்டில் அவங்க வீட்டில் வந்து அன்றைக்கி சொல்லும் போதும் அந்த வீட்டில் இருக்க அவங்க அண்ணா அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க, அவங்க அம்மாவையும் சேர்த்து. அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் தன்னுடைய மாமா வீட்டில் வளர்கிறாங்க. அப்படி அந்த வீட்டில் அந்த மாமா அவங்கள படிப்பெல்லாம் தந்து படிக்க வச்சாலும் அந்த மாமாவால் சில கஷ்டங்களை அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணுது. ஆனால் படித்து ஒரு வேலைக்கு போய் தான் யாருக்கும் பாரமாக இல்லாமல் ஒரு இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் இந்த சமுதாயம் நம்மளை மதிக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு நல்லா படித்து ஒரு வேலைக்கும் போகுது. இருந்தாலும் ஒரு 10 வருஷம் கழித்து ஆன அப்புறமா கூட அந்த பொண்ணு தன்னுடைய 18-19 வயசில் செஞ்ச ஒரு விஷயத்தினால எல்லாரும் அந்த பொண்ணை குத்தி காமிச்சிட்டே இருக்காங்க, இதை பொண்ணு அசடுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. தான் அவ்வளோ முட்டால் இல்லை அப்படின்றத மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட தன்னை இழந்து அவரை தேடுற ஆரம்பிக்கிறது. அப்படி தேடி அவரை கண்டும் பிடிக்குது. அப்படி கண்டுபிடிச்ச அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் மீதி கதை. நம்ம சின்ன வயசில், அதாவது ஒரு 18-19 வயசில் சில தவறுகள் செஞ்சுருப்போம். அதை ஒரு 10 வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போதும் நம்ம செஞ்ச தவறுகளிலிருந்து பல ரசன்களை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றத எழுத்தாளர் சொல்ல நினைக்கிறாரு. இந்த புத்தகம் 1970 எழுதப்பட்டிருக்கு. ஆனால் 50 வருஷம் கழித்து இப்போ படிக்கும்போது கூட இந்த சமுதாயம் அப்படியே தான் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துது. இந்த சமுதாயம் மாறியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த புத்தகத்தை ஒரு முறை படித்து பார்த்து ஏன் இந்த சமுதாயம் அப்படியே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் சில மனிதர்கள் பை ஜெயகாந்தன்.